மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் ஓமனுக்கு தென்கிழக்கே 800 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள லூபன் புயல் அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெற்று ஏமன் மற்றும் தெற்கு ஓமன் நோக்கி நகரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒடிசாவுக்கு தென்கிழக்கே 560 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் மீனவர்கள் அரபிக்கடல் பகுதியில் அக்டோபர் 13 வரை செல்ல வேண்டாம் என பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நாளை மற்றும் நாளை மறுநாள் 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என கூறிய அவர், அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளார். நேற்று அரபிக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அக்டோபர் 8 புயலாக வலுப்பெற்றுள்ளது. லூபன் என்று பெயரிடப்பட்ட இந்த புயல் மேலும் வலுப்பெற்று தெற்கு ஓமன் ஏமன் கரை நோக்கி நகரும். மேலும் வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்து வரும் இரு தினங்களில் புயலாக வலுப்பெற்று ஒரிசா கரையை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடும். அரபிக்கடலில் இருக்கின்ற புயலாலும் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுவதாலும் அரபிக்கடல், தென்னிந்திய பகுதி, வங்கக்கடல் பகுதிகளில் தற்பொழுது காற்றின் போக்கு மற்றும் ஈரப்பதத்தில் மாறுபாடுகள் ஏற்பட்டுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்கள் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு 8 முதல் 10 வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.